திருச்சியில நடந்திருக்கிற விமான கோளாறு விஷயத்துல பைலட் அவர்கள் விமானத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை வந்துட்டு படிச்சு படிச்சு சொல்லியும் ஊழியர்கள் வந்துட்டு அதை கேட்காத நிலையில அவங்களுடைய ஊசலாடி இருக்கிற விஷயங்கள் தான் யாருக்கும் தெரியாத இன்னொரு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு திருச்சி விமான நிலையத்துல இருந்து அக்டோபர் பதினோராம் தேதி ஐந்து மணிக்கு ஏர் இண்டியா விமானம் திருச்சியில இருந்து சார்ஜா புறப்பட்டிருக்கு மேலெலும்பிய விமானத்துல சக்கரம் உள்ள போகாதனால தொடர்ந்து விமானத்தை விமானத்தை பெரும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு சரி புறப்பட்டு விட்டோம் சார்ஜாவில் தர இறக்கிக்கலாம் மாதிரி பைலட் வந்துட்டு விமான நிலையத்தில் அனுமதி கேட்டிருக்காங்க ஆனா சார்ஜா வந்துட்டு இதுக்கு சம்மதம் தெரிவிக்காம தொழில்நுட்ப கோளாறுல இருக்கிற விமானத்தை இங்க தர கூடாது அப்படிங்கிற மாதிரி அனுமதி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமானம் பறக்கும் போது சக்கரங்கள் வெளியே இருக்கக்கூடாது அப்படி சக்கரங்கள் வெளிய இருந்தா விமானத்துடைய வேகம் தடைப்பட்டு அது ஒரு பெரிய ஆபத்துல முடியும் அப்படிங்கற மாதிரியும் சொல்லப்படுது இதோட சக்கரம் வெளிய இருக்கிறதுனால விமானம் வழக்கமா பறக்க வேண்டிய உயரத்துக்கும் பறக்கவும் முடியாது இதை விட முக்கியமா மலை பகுதிகளிலையும் கடல் பகுதிகளிலையும் சக்கரத்தோட விமானம் பறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சர்வதேச விமான கட்டுப்பாடுகளும் இருக்கு இதுவே பெரிய ஆபத்தாயிரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நினைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா தான் விமானப்படை வந்துட்டு அதிரடியான ஆக்சன்ல இருக்காங்க திருச்சியிலேயே தரையிறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு செஞ்சிருக்காங்க விமானத்தை பாதுகாப்பா தரையிறக்கணும் அப்படிங்கறதுக்காக திருச்சி விமான நிலைய இயக்குநரான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு எல்லா அதிகாரிகளையும் ஆலோசனை செஞ்சிருக்காரு காற்று வீசுற திசைக்கு எதிர் திசையில விமானத்தை தரையிறக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இத தொடர்ந்து விமானத்துடைய வெயிட்ட குறைக்கிறதுக்காக முழுமையா இருந்த எரிபொருளை தீர்க்க விமானம் இரண்டரை மணி நேரம் வானத்துல வட்டமிட்டு வந்திருக்கு திருச்சியை சுற்றி வந்த இந்த விமானம் வந்துட்டு ஒரே இடத்துல பதினஞ்சு முறை வட்டமிட்டது மட்டும் இல்லாம மொத்தமா ஐம்பது முறை வட்டமிட்டிருக்கு இதுக்கப்புறமா தீவிரமான கண்காணிப்பு வளையத்துல அந்த விமானம் கண்காணிக்கப்பட்டு வந்திருக்கு பாதுகாப்பு நலன் கருதி சென்னையில இருக்கிற ராணுவ விமானங்களும் தயார் நிலையில இருந்திருக்கு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கலாம் அப்படிங்கறதுக்காகவும் பைலட் வந்துட்டு ஏதேனும் தகவல்

ஊழியர்களும் அங்க வந்திருக்காங்க தொடர்ந்து விமானம் வந்துட்டு எட்டு மணி வரையும் வானத்திலேயே பறந்துட்டு வந்ததுனால விமானத்துல இருந்த பயணிகள்ல இருந்து அவங்களுடைய சொந்த பந்தங்கள் எல்லாருக்குமே அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாத ஒரு பெரும் மரண பீதியில இருந்தாங்க இதை தொடர்ந்து விமானம் திருச்சியில தரையிறங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது விமான சக்கரத்தில் இருக்கிற ஹைட்ராலிக் பிரஷர் பெயிலியர் அப்படிங்கிறதுனால விமானத்தை தரையிறக்கும் என்ன அசம்பாவிதங்கள் வேணும்னாலும் நடந்திருக்கலாம் ஆனா சாமாத்தியமாகவும் மிக நேர்த்தியாகவும் பைலட் இக்ரோம் அவர்களும் துணை பைலட் மைத்ரி அவங்களும் ரொம்ப கூடவே கச்சிதமா விமானத்தை தரையறக்கிருக்காங்க இதுல இருந்து அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விமானம் புறப்படுறதுக்கு முன்னாடி பைலட் வந்துட்டு ஊழியர்கள் கிட்ட எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு ஐந்து முறைக்கு மேல கேட்டிருக்காரு ஆனா இவங்க எல்லாம் சரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா ஊழியர்கள் வந்துட்டு முக்கியமான விஷயமான சக்கரத்துல இருக்கிற ஹைட்ராலிக் பிரஷரை செக் பண்ணாமையும் அதுல இருந்து சேஃப்டி பின்ன கலட்டாமையும் இருந்திருக்காங்க தங்களுடைய மறதியால இப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இந்த ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டும் வந்துட்டு ஆனா பைலட் இக்கிரம் அவர்களும் துணை பைலட் மைத்ரி அவங்களும் இந்த விஷயத்துல அவங்களுக்கு பல அனுபவங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அழுங்காம குழுங்காம விமானத்தை தரையறக்கி இருக்காங்க இப்போ இவங்களை நாட்டு மக்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க